வணக்கம் இது கதை கேட்கும் நேரம் இன்னைக்கு நீங்க கேட்க போறது பூஜாவின் நினைவுகள் அவளுக்கும் வலிக்கும் பூஜாவின் நினைவுகள் யதார்த்தமான ஒரு தொகுப்பு கதை கேட்கும் நேரம் பிடிச்சிருந்தா ரேட்டிங் ரெவ்யூ கொடுக்க மறக்காதீங்க உங்க ரேட்டிங் ரெவ்யூ நல்ல கதைகள் உங்களுக்காக தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் அவளுக்கும் வலிக்கும் பூஜாவின் நினைவுகள் நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் சின்ன வயசுல ஏற்படுத்துகிற சம்பவங்களின் பாதிப்பு ரொம்ப ஆழமாக நம்ம மனசில் பதியும் நல்ல விஷயங்களோட பாதிப்பு தாக்கும் ஒரு நல்ல நினைவை நமக்கு கொடுக்கும் ஒரு கெட்ட விஷயத்தோட பாதிப்பு சில சமயம் நம்ம வாழ்க்கை திசையே மாற்றும் அப்ப நான் ஸ்கூல் வருஷந்தோறும் ரிபப்ளிக் டே பரேடுக்கு பீச் ரோட்ல நடக்கும் எல்லா ஸ்கூல்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எல்லா ஸ்கூல்ஸும் டான்ஸ் ட்ரில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பரேடில் ஆடுவாங்க கிளாஸில் வந்து பேர் எடுத்தாங்க நான் சேரலாமா வேணாமான்னு யோசித்தப்போ எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் பூஜா நீ ரொம்ப நல்லா ஆடுவேன் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க எப்போவுமே என்னை அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க தப்பு செஞ்சால் கூட அதிகம் சத்தம் போடாமல் அதை நமக்கு பொறுமையாக புரிய வைப்பாங்க நான் ஜாலியாக இஷ்டப்பட்டு தான் சேர்ந்தேன் என் ஃப்ரெண்டு தேவி அன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல அவள் பேரையும் நான் கொடுத்துட்டேன் எப்படியும் அவளை ஆட வச்சிடலான்னு நினச்சி அவள் பேரை கொடுத்துட்டேன் அந்த வருஷம் பாங்கரா டான்ஸ் எங்கள் ஸ்கூலுக்கு டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் வருவார் அவர் பேர் ஞாபகம் இல்லை ஆனால் அவரை மீசை டான்ஸ் மாஸ்டர்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க பெரிய சுருட்டை மீச நல்லா உயரமாக இருப்பார் எப்போவுமே ஜிப்பா தான் போட்டிருப்பார் அவரோட மூஞ்சிய மறந்தாலும் அவரோட மீசையை இன்னும் மறக்க முடியல நான் படித்தது கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆடுற மாதிரியான டான்ஸ் பாய்ஸ் வேஷமும் நாங்கள் தான் போடணும் நானும் தேவியும் கேர்ள்ஸ் கெட்டப்னா ஜிகு ஜிகு ட்ரெஸ் கம்பல் வளையல் இப்படி நிறைய நகை போட்டு ஆடணும் ஏன் இப்படி கஷ்டப்படணும்னு பாய்ஸ் கெட்டப் போடலான்னு முடிவு செஞ்சோம் எப்படியும் ஒரு லுங்கியும் ஒரு ஜிப்பாவும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போட்டோம் எப்படி கஷ்டப்பட்டோன்னு அப்புறம் சொல்கிறேன் ப்ராக்டிஸ் செஷனில் நடந்த விஷயங்களை கேளுங்க அதே டான்ஸ்ல எங்கள் ஸ்கூல் டீச்சர் கலாராணியோட பொண்ணு காயத்ரியும் கலந்துக்கிட்டா தினமும் பிராக்டிஸ் மீச டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் ஸ்டெப்ஸ் கற்றுக் கொடுப்பாரு நான் சீக்கிரமாக ஆடிட்டேன் தேவி கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடினான் தேவிக்கு அவ்வளவா டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்காக தான் சேர்ந்தா அந்த சமயம் கலாராணி டீச்சர் அங்கே வந்தாங்க மீச மாஸ்டர் கிட்ட வந்து என் பொண்ணு தினமும் டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்கு வந்து கால் வலிக்குதுன்னு ரொம்ப அழறா மாஸ்டர் அவளை ரொம்ப நேரம் ஆட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அழ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அவ ஒரே பொண்ணு எனக்கு எல்லாமே அவ தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு கணவர் கிடையாது இதை பார்த்த தேவிக்கு ரொம்ப பாவமா இருந்தது நான் தேவி காது கிட்ட போய் அவளை ஒண்ணு யாருமே கம்பல் பண்ணி ஆட சொல்லல அவ பிடிச்சுதான் ஆடுறா அப்புறம் யாரோ வலுக்கட்டாயமா டான்ஸ் ஆட சொன்ன மாதிரி இப்படி வந்து ஆடுறாங்க உடனே தேவி அப்படி சொல்லாத பூஜா அவங்கள பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு தேவி சொன்னான் மீச மாஸ்டர் ஒரு வழியா அவங்கள சமாதானம் செஞ்சு அனுப்பி வச்சாரு அப்புறம் எல்லோரையும் திரும்ப டான்ஸ் மாஸ்டர் ஆட சொன்னாரு கலாராணி டீச்சர் பொண்ண மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆட சொன்னாரு எனக்கு ரொம்ப கோபம் ஆனா தேவி பாவம்டி அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னான் ரிபப்ளிக் டே வந்தது விடிய காலையில் ஸ்கூலுக்கு எல்லோரும் போனோம் நானும் தேவியும் லுங்கியும் ஜிப்பாவும் எடுத்துட்டு போனோம் அப்பா சிம்பிள் காஸ்ட்யூம் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தா மீச மாஸ்டர் எல்லோருக்கும் மூஞ்சில கோந்து கம் தரவிட்டு இருந்தாரு நானும் தேவியும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தோம் அப்புறம் பார்த்தா பாய்ஸ் கெட்டப்ல எல்லாருக்கும் தாடி மீச ஒட்டணுமா எங்களுக்கும் ஒட்டி விட்டாங்க தலையில் டர்பன் வேற ஒட்டி விட்ட பிறகு மூஞ்சியெல்லாம் செம்ம அரிப்பு சொரிய வேற முடியல சொரிஞ்சா உடனே தாடி கையில வந்துடுது அப்படி வந்தா எல்லோருக்கும் எக்ஸ்ட்ரா கோந்து போட்டு திரும்ப ஒட்ட வச்சாங்க எக்ஸ்ட்ரா கம்னா எக்ஸ்ட்ரா அரிப்பு அதனால பேசாம அப்படியே அரிப்போட இருந்தோம் இந்த அரிப்பு தொல்லை பத்தாதுன்னு தேவி கிட்ட இருந்து திட்டு வேற உன்னால தான் கண்டதையெல்லாம் மூஞ்சில தடவ வேண்டியதா இருக்கு உனக்கு துணைக்கு ஆள் வேணும் தானே என்ன சேர சொன்னேன் சொல்லிருந்தா நான் சும்மாவே வந்திருப்பேனே துரோகி அப்படின்னு எரிச்சலா சொன்னா தேவி அவ சொன்னது உண்மைதான் அவ என் வீட்டு தான் இருந்தா சரி துணைக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்குமே தான் அவளை சேர சொன்னேன் எல்லோரும் ரோட்ல ஆடிக்கிட்டே போனோம் பல தடவை ஆடணும் தேவிக்கு இன்னும் எரிச்சல் தாஸ்தி ஆயிடுச்சு என்ன பாத்து இப்படி ரோட்ல ஆட வச்சுட்டேடி பாரு இந்த டீச்சர் ரோட்ல போற யார் கேட்டாலும் ஆடு ஆடுன்னு சொல்றாங்க தேவி அங்கே டான்ஸ் பார்க்க வந்த பார்வையாளர்களை தான் அப்படி சொன்னான் ஒரு வழியாக பரேட் முடிஞ்சுது எல்லோரும் ஒரு இடத்துல போய் உட்காந்தோம் அப்போ தேவி கால் ரொம்ப வலிக்குது பூஜா அப்படின்னு சொன்னான் உடனே நான் அவளை பார்த்து உனக்கு மட்டுமா வலிக்குது எல்லாருக்கும் தான் வலிக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே தேவி இன்னைக்கு மீச டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப பாவம் கலாரணி டீச்சர் திரும்ப வந்து அழப்பு சும்மா இரு மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து இப்படி கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லி என்ன திட்டுனா தேவி ஒரு வழியா பரேட் முடிஞ்சது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போனோம் ஒரு வாரம் கழிச்சு லஞ்ச் டைம் முடிஞ்சு செகண்ட் பெல் அடிச்ச பிறகும் ரெண்டு சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அதுல ஒரு பொண்ணு ரொம்ப சின்னதா இருந்தா அப்போ அங்க வந்த கலாராணி டீச்சர் இதை பார்த்தாங்க அந்த ரெண்டு பொண்ணுல ஒருத்தி கலாராணி டீச்சரை பார்த்ததும் ஓடிட்டா அந்த பொண்ணு டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டா கலாராணி டீச்சர் அவளை பிடிச்சு அவ காதை நல்லா திருகுனாங்க முதுகில் போட்டு அடிச்சாங்க ஏன் இன்னும் விளையாடுறீங்கன்னு சொல்லி அடி வழி தாங்காம அந்த பொண்ணு அழத் தொடங்கினான் அப்புறமா அவளை கிளாஸுக்கு போக சொன்னாங்க அந்த ஒள்ளி பொண்ணு அழுதுகிட்டே போனான் பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது வாஷ்ரூம் போயிட்டு வேகமா வந்த தேவியும் நானும் இதை பார்த்தோம் எனக்கும் தேவிக்கும் கஷ்டமா மட்டும் இல்ல ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அவங்க பொண்ணு டான்ஸ் ஆடி கால் வலிக்குதுன்னு சொல்லி அழுத டீச்சர் எந்த ஒரு பெரிய தப்பும் பண்ணாது இந்த பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சோம் நான் தேவிய பார்த்து அந்த டீச்சர் நிலைமையை நீ யோசிச்ச அவங்க அந்த பொண்ணு நிலைமையை யோசிக்கலையே தேவி அவங்க பொண்ணுக்கு வலிக்கிற மாதிரி அவளுக்கும் வலிக்கும்னு அவங்க யோசிக்கலையே உடனே தேவி இப்போ அவங்க நம்மளை பார்த்தா அதே அடி நமக்கு விழுந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ நம்ம நம்மளை பற்றி யோசிக்கலாம் வா போயிடலாம்னு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனான் அவளுக்கும் வலிக்கும் கேட்டதற்கு நன்றி கதை கேட்கும் நேரம் பிடிச்சிருந்தா ரெவ்யூ ரேட்டிங் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ரெவ்யூ ரேட்டிங் நல்ல கதைகளை அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு கதை கேட்கும் நேரத்தை பகிருங்க கதை கேட்கும் நேரம் யூடியூப் ஃபேஸ்புக்கில் உங்கள் கமெண்ட்ஸாக கொடுங்க நீங்கள் எழுத்தாளரா நீங்கள் பப்ளிஷ் பண்ண ஷார்ட் ஸ்டோரிஸ் கதை கேட்கும் நேரத்தில் இடம்பெறணும்னா கதை கேட்கும் நேரம் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயிலுக்கு அனுப்புங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் இங்கு இடம்பெறும் இன்னொரு கதையோடு இல்லைனா பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி ராரா